வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். கலைஞர் சந்தித்த சவால்கள், அவர் படைத்த சரித்திர சாதனைகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆட்சியாளராகவும் கட்சித் தலைவராகவும் அவர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எத்தகைய வழியில் நடத்தினார், எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்தார், அது இன்றைக்கும் எப்படி நீடித்து நிற்கின்றன என்பதையெல்லாம் பற்றித்தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொருளில் நாம் 2006 2011 ஆண்டு வரையிலான கலைஞரனுடைய ஆட்சிகாலம், அவருடைய 5வது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றி பேசினோம். கடந்த சில நாட்களாக கலைஞர் உயர்கல்வியிலும் ஆரம்ப கல்வியிலும் உருவாக்கிய கல்வி புரட்சி, சத்துணவை மேம்படுத்தியதிலிருந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்ததிலிருந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பேசினோம். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கல்வி புரட்சியை ஏற்படுத்திய கலைஞர் தமிழ்நாட்டில் உணவு புரட்சி ஒன்றையும் ஏற்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய உணவு புரட்சியின் நாயகனே கலைஞர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற போது 1971 தமிழ்நாட்டில் இருந்த கொடிய வறுமை நிலையை மாற்ற வேண்டும், முக்கியமாக பட்டினி கொடுஞ்சிறையிலிருந்து மக்களை காக்க வேண்டும். அதாவது பாரதிதாசனுடைய பாட்டில் வரும் இல்லையா, பட்டினி கொடுஞ்சிறையில் பதறுகின்ற மனிதர்கள் என்று, அந்த ஒரு வரிகள், அந்த வரிகளிலிருந்து தான் நாம் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகுகிற போது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மனிதர்களை அவர்களுடைய உழைப்பு சார்ந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமென்றால் மிக மிக குறைந்த விலைக்கு தன்னுடைய உழைப்பை ஒருவன் விற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கொத்தடிமை முறையிலிருந்து ஒருவனை நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் முதன்மையாக செய்ய வேண்டியது என்பது அவர்களை பசிப்பிணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மக்கள், மிக அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசிக்கொடுமையை போக்குவதற்காக தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளை, அந்த பொது விநியோக திட்டத்தை கலைஞர் கொண்டு வருகிறார். அதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்குகிற திட்டத்தை, அந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கொண்டு வருகிற திட்டம், அப்போது ஒன்றிய அரசு தான் உணவுக் கிடங்கிலிருந்து தானியங்களை பொது விநியோக திட்டத்திற்கு வழங்கி வந்தது. அது போதுமானதாக இல்லை, ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கலைஞர் கடைகளை திறக்கிறார். அது போதுமானதாக இல்லை என்கிற நிலையில் தமிழ்நாடு அரசே நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை தொடங்கி அங்கிருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்து அரிசியை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை கலைஞர் செயல்படுத்துகிறார். அதனுடைய உச்சக்கட்டமாக 20 கிலோ அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1 ரூபாய் விலையில் கொடுப்பது என்ற திமுகவினுடைய அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த அரிசி வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக ஏராளமான குடும்பங்கள், அதாவது தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் மிக முக்கியமாக இருப்பது என்பது அந்த பட்டினியை ஒழிப்பது தான். அது இன்றைக்கு இந்தியா முழுக்க கூட பட்டினி பல பகுதிகளில் இருந்த போதும் கூட தமிழ்நாட்டில் பட்டினியால் வாடுவோர் இல்லை என்கிற நிலையை கலைஞர் உருவாக்குகிறார். அப்படித்தான் அந்த 20 கிலோ அரிசி திட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய வறுமை நிலையை ஒழிப்பதில், பட்டினி கொடுமையை ஒழிப்பதில் பெரும் பங்காற்றியது. 2006 கலைஞர் கொண்டு வந்த மிக மிக முக்கியமான ஒரு சமுதாய நலத்திட்டம், சமூகத்தினுடைய அடிப்படையான ஒரு துயரத்தை போக்குகிற திட்டமாக அந்த திட்டம் என்பது இருந்தது. இன்றளவு உலகளாவிய அளவில் கூட பொருளாதார நிபுணர்கள் அந்த திட்டத்தை பாராட்டி இன்றைக்கும் எழுதுகிறார்கள். இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில்தான் செயல்படுகிறது என்ற பெயரை அந்த திட்டம் பெற்றுத்தந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். வரும் நாட்களில் நாம் இன்னும் பல புதிய சிந்தனைகளோடு, கலைஞரனுடைய சாதனைகளோடு நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திரைப்பட பாடல்களாகவே இருந்தாலும் சில பாடல்கள் வாழ்வில் நமக்கு ஒரு புதிய ஊக்கத்தை தருகிற பாடல்களாக அமையும். சில பாடல்கள் பல சிந்தனைகளை கிளறும். ஒரு சில பாடல்களை நம்மால் வாழ்வில் மறக்கவே முடியாத அளவுக்கு அவை அழுத்தமாக அமையும். பல திரைப்பட பாடல்கள் பயனற்றவையாக வெறும் சொற்களின் கூட்டமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அப்படி ஒதுக்கி விட முடியாது. எந்த ஒன்றிலும் நன்மைகள் இருக்கும். திருக்குறளில் மட்டும்தான் என்பதல்ல, திரைப்பட பாடல்களிலும் நல்ல செய்திகள் இருக்கலாம். ஊமை விழிகள் என்று ஒரு படம், அதில் வருகிற ஒரு பாடல் நாம் எல்லோரும் அறிந்த பாடல்தான்,
ஆனால் அந்த பாடல் எத்தனை அழுத்தமானது, எப்படி அது இசையமைக்கப்பட்டு எப்படி நம் நெஞ்சில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பாடலை எந்த ஒரு துயரமான நேரத்தில் நாம் கேட்டாலும் மறுபடியும் கூட நமக்கு ஒரு விழிப்புணர்வும் ஒரு எழுச்சியும் ஊக்கமும் கண்டிப்பாக வரும். இவ்வளவுக்கும் அந்த பாடல் மிக எழுச்சியாக பாடப்பட்ட பாடல் இல்லை, அதுதான் மிக குறிக்கத்தக்க செய்தி. மிக அமைதியாக ஒரு துயரமான சூழலில் பாடப்படுகிறது. எப்போதும் ஒரு சோக பாடல் கேட்கிற போது நமக்கு ஒரு வருத்தத்தை தான் தரும், ஆனால் இந்த பாட்டு ஒரு சோக பாடல் ஆனால் எழுச்சியை தரும். அந்த பாடலின் வரிகள் இதுதான். அந்த பாடல் ஒரு அச்சகம் முழுவதும் அடித்து உடைக்கப்பட்டு எல்லோரும் காயப்பட்டு கீழே கிடக்கிற போது அந்த அச்சகத்தினுடைய உரிமையாளர் அந்த பத்திரிகை ஆசிரியர் மிக அமைதியாக அந்த பாடலை தொடங்குவார். தோல்வி நிலையென நினைத்தால் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா, உரிமையை இழந்தோம் உடமையை இழந்தோம் உணர்வையும் இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா என்பது அந்த பாட்டு. அந்த பாட்டில் இருக்கிற சிறப்பு என்ன என்றால் ஒரு நம்பிக்கை தருகிற வரிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் தாண்டி ஒரு நெஞ்சத்தில் எழுச்சியை உருவாக்க வேண்டுமானால் அந்த இசையும் சொற்களும் எப்படி இருக்க வேண்டும்? வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீரசங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்க செல்கவே என்று முரசு முழங்க பாடல்கள் ஒலிக்கிற போது நமக்குள் ஒரு எழுச்சி வரும். ஆனால் இந்த பாட்டு பாடப்படுகிற விதமும் சோகமாக இருக்கிறது. இந்த பாடலை ஆபாவானம் எழுதியிருக்கிறார். அவர் திரைப்படக் கல்லூரி மாணவராக இருந்து திரைப்படத்துறைக்கு வந்தவர். இந்த பாடலை மிக மென்மையான சொற்களால் எழுதியிருக்கிறார். மிக மெதுவாக அது இசைக்கப்படுகிறது. அந்த காட்சி தொடங்கும் போது எல்லோரும் அடிபட்டு கிடக்கிறார்கள். ஆனால் இத்தனை துயரமாக இத்தனை மெலிதான சொற்களால் எழுதப்பட்ட அந்த பாட்டு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. அதில் வருகிற சொற்களும் மிக ஆழமானவை. அதாவது தோல்வி நிலையென நினைத்தால் வாழ்வை நினைக்கலாமா, தோல்வியே இல்லாமல் வாழ்க்கை உண்டா, வாழ்க்கை முழுவதும் வெற்றிதானா, உங்கள் வாழ்வில் துன்பமே இல்லாமல் என்னாலும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பது வெறும் சடங்காக வாழ்த்தப்படுகிற வாழ்த்து தான். துன்பம் இல்லாமல் இன்பமாக மட்டுமே எவர் ஒருவரின் வாழ்க்கையும் இருக்காது. இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் என்பது போல வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் இருக்கும். எந்த இடத்தில் தோல்வி வருகிறதோ அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி ஓடிவிடுகிறவன் ஒரு நாளும் வெற்றி என்கிற எல்லையை தொடப்போவதில்லை. தோல்வி நிலை என நினைத்தால் நீங்கள் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வு என்பது தோல்வியும் உட்பட்டது தானே. அதே போல அடுத்த வரி இன்னமும் கனமான ஒரு வரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை பெறுகிற போது அவன் மீது எத்தனை நம்பிக்கைகளோடு அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பாள். ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு கனவு உண்டு. ஒவ்வொரு தாய்க்கும் தன்னுடைய பிள்ளை பெரிய ஆளாக வர வேண்டும் என்கிற எண்ணமும் ஏக்கமும் உண்டு. எனவே வாழ்க்கையே சுமை என்று கருதுகிற ஒருவன் என்ன செய்கிறான் என்றால் அவனை அறியாமல் தன் தாயின் கனவை மிதித்து விடுகிறான் என்று சொல்லுகிற வரி அடுத்து சொல்லும், நாம் உரிமைகளை இழந்து விடலாம் உடைமைகளை இழந்து விடலாம், ஒரு நாளும் உணர்வை இழக்கக்கூடாது. உணர்வு தான் மறுபடியும் நம்மை இயக்கும். ஏனென்றால் நாம் உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவு இருக்கிறதே, அதை உணர்வை இழக்கிற போது நாம் இழந்து விடுவோம். எனவே உடைமைகளை இழந்தால் இழந்து போன உடைமைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இழந்துவிட்ட உரிமைகளை கூட மீட்டு கொள்ள முடியும். ஆனால் உணர்வை இழந்துவிட்டால் ஒரு நாளும் நம்மால் எழ முடியாது என்பதையும் இந்த பாட்டு சொல்லும். இது வெறும் திரைப்பட பாடல்தான், ஆனால் எப்போதாவது துயரமாக இருக்கிற போது கேட்டு பாருங்கள், நெஞ்சில் ஒரு ஊக்கம் வரும், ஒரு புதிய எழுச்சியும் வரும். வணக்கம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா வருகிற காலத்தில் நம்ம போன காலத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து வெற்றி வாய்ப்புக்கான ஒரு கல்வியாக இருந்திருக்கும், பயிற்சியாக இருந்திருக்கும். வருகிற காலத்தில் கடந்த காலத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு எதெல்லாம் சரியாக இருந்ததோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம ஒரு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். எல்லா விஷயத்துலையும் என்ன, முன்னாடி எப்படி பண்ணோம் அதெல்லாம் திருப்பி பண்ணோம் அப்படின்னா நேர்த்தியாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னா
அந்த கடந்த காலத்தோட வெற்றி, கடந்த காலத்தில் நம்ம செய்த செயல்கள் எதிர்காலத்தில் வெற்றியை தருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சில அடிப்படை இதுகள்லாம் அதில் இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் சர்வீஸ், வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்கிறோம். எந்த தொழில் செஞ்சாலும், எப்போ செஞ்சாலும், முன்னாடியோ பின்னாடியோ, எதிர்காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ, எந்த ஒரு காலத்திலும் வாடிக்கையாளர்களை முன்னிலைப்படுத்தி, வாடிக்கை சேவையை முன்னிலைப்படுத்தி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதெல்லாம் வந்து சில ஃபண்டமெண்டல் நம்பிக்கை, நாணயம், அதெல்லாம் வந்து சில ஃபண்டமெண்டல் தியரி, அது ஒரு அடிப்படை விஷயம். அதை தவிர்த்து நாம் ஒரு கல்வியை, ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் வருகிற காலத்தில் திறன் அப்படிங்கிறது தான் முக்கிய மிக முக்கியமானதாக இருக்கும். அதாவது ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷனாக, ஸ்கில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நிச்சயமாக பேப்பர் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ எது இருந்தாலும் அதை தாண்டி ஒரு திறன் இருக்க வேண்டும். ஒரு திறமையான, எந்த ஒரு துறையில் திறமையான ஒருத்தர் இருந்தால் தான், திறமையான ஒருத்தருக்கு தான் வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரும். ஸோ நம்ம என்ன படித்தாலும், எந்த துறையை நம்ம எடுத்துக்கொண்டாலும், நம்மளுடைய பேரார்வம், உங்களுடைய பேரார்வம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அந்த துறையில் நீங்கள் வந்து உங்களோட கேரியரை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கலாம், சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற வேலையில் ஒரு பேர் ஆர்வம் இருக்க வேண்டும். சரி, எனக்கு எந்த துறையில் வந்து பேர் ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே, எது எல்லா துறையிலும் எனக்கு பேரார்வம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பேரார்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் வந்து சொன்னோம் அப்படின்னா பேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேரார்வம் அல்லது அதீத ஆர்வம். ஸோ அந்த பேஷன், என்னுடைய பேஷன் என்ன எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பேரார்வம் அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் நேரம் காலம் பார்ப்பது இல்லையோ, எந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வதற்கு உங்களுக்கு மனம் விரும்புகிறதோ, எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிற பொழுது உங்களுக்கு எந்த எனர்ஜி, உங்கள் உடம்பில் அதீத சக்தி உருவாகிறதோ, அந்த ஒரு துறை தான் உங்களுடைய பேரார்வம் உள்ள ஒரு துறை. அங்கே செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து சக்தி வந்து அப்படியே மேலேந்து அப்படியே பொங்கி வெளியில் வருது. ஸோ அதுதான் உங்களுடைய பேரார்வம். ஸோ அந்த பேரார்வம் இருக்கிற எந்த துறையை நீங்கள், உங்களுக்கு உங்களுடைய பேரார்வம் எதில் இருக்கிறதோ அந்த துறையை எடுத்துக்கொண்டு அதில் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தப்பட்ட திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கிறது என்ன வேணாலும் படிங்க, அந்த படிக்கிறது உங்களுடைய ஆர்வம் உள்ளதாக இருக்கட்டும். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்தந்த துறையில் மட்டும்தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு இருந்தது. மற்ற துறையிலலாம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது, பொருள் ஈட்டுவது கடினம் அப்படின்றது. ஆனால் வருகிற காலம், இந்த நிகழ்காலமும் வருகிற காலம் எதிர்காலமும் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் உங்களால் அதில் பொருளீட்ட முடியும். அது விவசாயமாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ப்ளம்பிங்காக இருக்கலாம், வெல்டிங்காக இருக்கலாம், கவிதை எழுதுகிறாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பேரார்வத்துடன் அதீத உழைப்பை நீங்கள் அந்த துறையில் போடுகிற பொழுது பொருள் ஈட்டுவது என்பது ஒரு நடக்கக்கூடிய சாத்தியமான ஒன்றாக மாறிவிடுகிறது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே திட்டமிடுதல் வந்து எதிர்காலத்தில் வருகிற 5 வருடங்களில் நான் என்ன விதமான நிலையை எட்ட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக ஸ்டார்ட் ஒர்க்கிங் பேக்வேர்ட்ஸ். நான் அந்த துறையில் நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு பிளான் பேக்வேர்ட்ஸ், 5 வருடம் கழித்து நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வியாட்டு பிளான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கல்லூரியில் படிக்கிறாரு, இன்றைக்கி ஒரு துறை சிறப்பாக இருக்குது, நான் அந்த கல்லூரியில் போய் அந்த துறையை எடுத்து படிக்கிறேன், எனக்கு ஆர்வம் இருக்குது படிக்கிறேன். ஆனால் 3 வருஷம் கழித்து அந்த துறைக்கு இதே அளவு ரெக்குயர்மெண்ட் இருக்குமா, தேவைகள் இருக்குமா, வேலைவாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நான் சிறந்து இருக்க வேண்டும் என்றால், 3 வருடம் கழித்து நான் சிறந்து இருக்க வேண்டும் என்றால், எனக்கு வந்து வேலைவாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும், தொழில் வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும் நினைத்தால் நம்ம வந்து அப்போ என்ன என்னவாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான தொழில் திறன்களை வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். ஸோ இந்த வாரம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மரியாதை இல்லாமல் இருந்தது. ஒரு கேமராமேன், ஒரு பிளம்பர், ஒரு ஃபிட்டர், ஒரு வெல்டர் அப்படின்னா அது என்னப்பா, டிப்ளமோ படித்தவங்க ஏதோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்கிறது, நிச்சயமாக அவங்க தொழிலும் செய்ய முடியும். ஸோ யார் ஒருக்கு திறன் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக வரும். திறன் சார்ந்த வேலைகளில் ஆட்கள் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே போகிறது. உலகமெங்கும் திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. ஆகவே
நீங்கள் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டு படித்தாலும் நீங்கள் படிக்கின்ற துறையில் நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த வேலைக்கு நீங்கள் செய்யப்போகின்ற பிற்காலத்தில் நீங்கள் செய்யப்போகின்ற வேலைக்கு எந்த விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முழுவதுமாக கற்றுக்கொண்டு செயல்படுவது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். எனவே நேயர்களே, வருகிற காலம் நிச்சயமாக மாற்றங்களுடன் கூடிய மிக மிக ஒரு சிறந்த நேரம். இப்போ நம்ம வந்து ஒரு குரோயிங் ஸ்டேஜில் இருக்கோம், மாற்றங்களோடு ஒரு வளர்கின்ற பாதையில் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் எல்லாரும் வந்து அதீத திறன்களை வளர்த்து கொண்டு அதீத ஆர்வத்துடன் முழு மனதுடன் முழு ஆர்வத்துடன் செயல்படுவோமே ஆனால் வெற்றி என்பது சாத்தியமான ஒன்று, மிகவும் எளிதாக நினைத்த நேரத்தில் நினைத்த வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள், வணக்கம்.